வணக்கம், வெறும் வெட்டலாம் வந்தேன், சரி பார்த்து ஒரு வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு. இது அருவை பார்த்து தப்பாதுன்னு நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வெறும் வெட்டுக்கு வந்தேன், கொஞ்சம் வரவு பாக்கி இருக்கு முடிச்சுக்குவோம். திருநெல்வேலிக்காரன் அப்படின்னு அறுபது ரூபா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுன்னா நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, தப்பா நினைக்கிறேன். மேட்டருக்கு வருவோம். பணக்காரங்க வந்துட்டு எந்தெந்த வகையிலலாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத பாப்போம். பணக்காரங்க தெரியும். இன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ணும் அவங்களுக்கு தெரியும், நாளைக்கு என்ன பண்ணும் அவங்களுக்கு தெரியும், இந்த வாரம் என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும், இந்த மாசம் என்ன நடக்கும் தெரியும், என்னெல்லாம் வேலை இருக்கு அவங்களுக்கு தெரியும். காலைல எஞ்சி விட்டு மண்டே செஞ்சுட்டு என்ன பண்ணலாம்னு அவங்க வாழ்க்கை இருக்க கிடையாது. நீங்க அப்படியேப்பட்ட ஆளா இருக்கீங்களா? சான்ஸ் இல்லை. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் அவங்க வந்து தன்னைத்தான பிளான் பண்ணாம எந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு, நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்கிற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. ரெண்டாவது, அவங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பயங்கரமா இருக்கும். எந்த விஷயம் பண்ணதும் அவங்க ஃபோக்கஸ் வந்து கரெக்டா இருப்பாங்க, ஃபோக்கஸா இருப்பாங்க. ரெண்டாவது ஓகே. மூணாவது விஷயம் வந்துட்டு சோசியல் மீடியால இருந்து வெளியே இருப்பாங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன், டிவி, வீடியோ, நியூஸ், யூடியூப் இது பார்க்க மாட்டாங்க அவங்க. சரியா, நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கீங்களா பாருங்க. நான் இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன், அதனால பேசல. மூணாவது விஷயம், அவங்க சோசியல் மீடியால இருக்க மாட்டாங்க. நாலாவது மேட்ரு, அவங்க வந்து லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட தூரம் அவங்களால எல்லா விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த விஷயங்கள் அவங்க கண்ட்ரோல் இல்லையோ, அவங்க கைவசம் இல்லையோ, அவங்களால முடியாதோ, அந்த விஷயத்த வந்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, உங்களுக்கு தெரியும். இது நம்மளை கண்ட்ரோல்ல தாண்டின விஷயம் தெரியும், அவங்க பண்ண மாட்டாங்க. நாலாவது மேட்டர், இப்ப நீங்க எவ்வளவு விஷயம் வந்து எந்தெந்த விஷயம் கண்ட்ரோல்ல கிடையாது அதை பத்தி வருத்தப்பட்டிருக்கீங்க, அதை பத்தி அழுதுட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணீங்கன்னா நோவே. அஞ்சாவது மேட்டருக்கு வரும். அஞ்சாவது என்னதுன்னு கேக்கீங்களா? அஞ்சாவது என்னது அப்படின்னா, ஏதாவது ஒன்று நடந்து முடிஞ்சிட்டுனா நெக்ஸ்ட் 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 அப்படி போயிடும். அதுலேயே உட்காந்து தூங்கியோ இப்படி வாய் போயிச்சுப்பா அப்படின்னு மூவ்மெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். உங்களோட சோகத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெளியே வரீங்களோ அதான் உங்களோட சக்ஸஸ். என் டீம் மெம்பருக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், எப்போது பிடிச்சி திட்டு திட்டு திட்டி என் வாழ்க்கையே போச்சு சார், நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் சார், கொஞ்சம் நான் தூங்கிடு சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் அப்படின்லாம் சொல்லுவேன். நான் உங்களுக்கு வாய்ஸ் எடுத்துருக்கு, த டைம் யூ டேக் டு கம் அவுட் ஆஃப் யுவர் சேட்னஸ் வில் டிட்டர்மைன் யுவர் சக்சஸ். உன்னோட சோகத்திலிருந்து நீ எவ்வளவு சீக்கிரம் வெளியே வரையோ அதுதான் உன் வெற்றி நிர்ணயப்படும். அதாவது எனக்கு ஒரு ஏஆர்மான் கூட அக்கா ஒரு பேட்டியில் இப்போ நான் கேட்டேன், அவருக்கு வந்து காசிப் பண்ணுறதோ அடுத்தவங்களுக்கு பேசுகிறதோ சுத்தமாக பிடிக்காதான். இப்போ இந்த மீட்டு மீட்டுலாம் நிறைய வச்சுலாம் இது 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 நடந்துட்டுருக்கு அப்படின்னு, அதை பற்றி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பேசவே இல்லை. அந்த ஆள் அதெல்லாம் விட்ட கண்டதான் ரவம் போல ஒரு மியூசிக்கில் போயிட்டு உலக லெவலில் போய் ஆள்காரை கையில் வாங்கிட்டு இருக்காரு. நம்ம எடுத்த கையில் வாங்கிட்டு இருக்கோம், வந்து கிடையாது. அடுத்தவங்க கதை, இவங்க கதை, அவங்க கதை, ஊரு கதை, உலக கதை காணாத யூடியூப்ல போயிட்டு எல்லா கதையும் பார்க்குறது. ஸோ நெகட்டிவிட்டி அதை விட்டுட்டு வெளியே இருக்கும். ஏழாவது பாயிண்ட் பார்ப்போம். இந்த மாதிரி
சக்சஸ்ஃபுல் ஆகிறவங்க வந்துட்டு கம்பேரிசன் கேம்ல போக மாட்டாங்க. நான் எனக்கு கொஞ்சம் வீடியோ கூட பண்ணியிருப்பீங்க, நான் எனக்காக மட்டும் வாழ்வேன், ஏன் கேமு, ஏன் கோலு, ஏன் என்னோட திறமை, நான் போய் கலர் ஆகணும்னா முடியுமா? என்ன கலர் அப்படிதான் முடியும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிதான் முடியும். இல்லைன்னா சின்னதாக முடியுமா இல்லை பெருசாக முடியுமா, ஒன்றும் முடியாது. கம்பேரிசன் கேம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் போக முடியுமோ அது அளவு போகும். அதுக்கு கம்பேரிசனாக அந்த ஸ்கூலில் எல்லாத்துலேயும் மொத்த மொத்தம் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் என்னடா நம்பர் ஒன் ஆடு மாடா நம்பர் ஒன் போட்டு விட்ருக்கீங்க. ஸோ அந்த கம்பேரிசன் கேமுக்கு போகாமல் இவங்க கம்பேரிசன் கேம் போட்டா அவங்களுக்கு தெரியும் என்ன அடிக்கணும் என்ன அடிக்கணும்னு. இதுக்கு முகேஷ் அம்பானியோட எக்ஸாம்பிள் வந்து செம எக்ஸாம்பிள். அவர் வந்து அவர் ஒரே வேலை பண்ணிட்டே இருப்பாரு, ஒரே இதை செஞ்சுட்டே இருப்பாரு, வேற எந்த பக்கம் மாட்டாரு அதுவே இருப்பாரு. அவன் நம்பர் ஒன் இவன் நம்பர் ஒன் அந்த கம்பெனிலாம் கிடையாது. இவர் அணில் இருக்காரு, அணில் அம்பானி இருக்காரு. அவர் வந்து ஒரே நேரத்தில் அவ்வளோ கம்பெனி வாங்கி போட்டு அவ்வளோ இது பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுக்குறது, மீட்டிங் பண்ணுறது, ஆசிரியர் கொடுப்பறது எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். இவர் குட்கா பிஸ்னஸ் மேன், வேலையை மட்டும் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கு பாருங்க, டெலிகாம் இண்டஸ்ட்ரி அவ்வளோ பேரையும் காலி பண்ணிட்டாரு. ஏர்டெல் ஈர்டெல் எல்லாத்தையும் காலி பண்ணி உட்காராச்சிட்டு இவர் மட்டும் ஜம்முனு உட்காந்து அவருக்கும் லாபம், அதை யூஸ் பண்ணுறவங்களும் லாபம். இந்த நிலைமையில வந்து விட்டாங்க. இவங்களோட ஃபோக்கஸ், இவங்களோட அந்த அந்த கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டு எந்த ஜாஸ்தி சோசியல் மீடியாலாம் இதுலலாம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. கடைசி விஷயம் இவங்க வந்து தன்னைத்தானே பார்த்துக்கணும். தன்னைத்தானே பார்த்துக்கிடுவாங்கன்னா எந்த ஒரு தப்பு நடக்காமல் எங்கேயாவது மாட்டாமல் அவங்களோட ஃபீலிங்ஸு, அவங்களோட சிந்தனை, அவங்களோட கொள்கை, அவங்களோட வேலைகள் அதை தன்னைத்தானே அவங்க பார்த்துக்கணும். தான் சந்தோஷமா இருக்குது எப்படின்னு அவங்க பார்த்துக்கலாம். ஏனோ உனக்கோ அதை செஞ்சானோ இதுக்கோ இதை செஞ்சா அந்த அந்த கதையே கிடையாது. இந்த கேரக்டர்லாம் அவங்ககிட்ட இருக்கா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? யாருக்காவது அடிமையா போயிட்டு பகடக்காயா மாட்டி உங்களை உங்களை வெட்டி கொத்து கொத்தா வெட்டி உங்களை பழி கொடுத்துட்டாங்களா? இந்த மாதிரிலாம் எங்கேயாவது மாட்டினீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகி கிடையாது. உங்களை நீங்க பாத்துக்கணும். சுத்தமாக சொல்ல போனால் நீங்கள் செல்ஃபீஸாக கரெக்டாக உங்களை நீங்கள் கரெக்டாக இருக்கணும். உங்கள் பிஸ்னஸ் கூட சம்பாதிச்சு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும். ஓகே, கம்பேரிசன் கேம் போகாதீங்க. அவங்க ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டாக நம்பர் ஒன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் ஒன்னுக்கு போய போகாதீங்க. அது நம்மளை வாழ வைக்காது, சாகடிச்சு. நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டி என்ன எவ்வளோ தூரம் போக முடியும் போயிட்டே இருக்கு. தேங்க்யூ.